ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட இந்த இயர் உங்களோட லைஃப்லேயே பெஸ்ட் இயராக மாறணும்னா, உங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் முடியணும்னா, இந்த வீடியோவில் நான் அதுக்காக உங்களுக்கு 5 things சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ கவனம் வச்சு பாருங்கள். நான் இங்கே கோல் செட்டிங்கை பற்றி தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். 5 important things தான் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. 1வது விஷயம் தான் அனலைஸ் யுவர் லைஃப். ஒரு ஆளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, வழி தெரியாமல் எங்கேயோ போய் தெரியாத ஒரு இடத்துல மாட்டிடுச்சு. அவர் ஏதோ ஒரு எமர்ஜென்சி நம்பரில் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கேட்டாங்க, எனக்கு வந்து ஒரு சிட்டியில் எத்தனோ, அதுக்காக வழி சொல்லி கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்ப அந்த ஹெல்ப்லைன் இருக்கிற ஆளு என்ன பதில் சொல்லிடும் இந்த கேள்விக்கு? அவர் ஒரு கேள்விதான் கேட்கும் இல்லையா. அவர் என்ன சொல்லுனா, நான் உங்களுக்கு வழி சொல்லி கொடுக்கறேன், ஆனா நீங்க இப்ப எங்க நிக்குது? ஆனா இந்த ஆளுக்கு அது தெரியாது. அவருக்கு வந்து அவர் இப்ப எங்க நிக்குதுன்னு சொல்ல தெரியாது. நான் இப்ப எங்கேயோ நிக்கிறது எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லும். இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கிடைச்சா இந்த ஹெல்ப் பண்ணக்கூடிய பர்சனுக்கு எந்த ஆன்சருமே கொடுக்க முடியாத ஒரு நிலை வந்துடும். அதனாலதான் சொல்றது, ஹவு கேன் யூ கோ ஃபார்வர்ட் If you don't know where you are coming from. அதாவது உங்களுக்கு எங்க போகணும்னு டிசைட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு உங்களோட லைஃப்ல ஏதாவது ஆகி மாறணும்னா, அதுக்கு முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட கரண்ட் ஸ்டேட் என்ன அதை பத்தி தெரியணும். கல்லு ஒரு மூர்த்தியை உருவாக்குற யாராவது இருக்குன்னு வச்சுக்கோ, அவருக்கு வந்து அந்த வேஸ்டான கல்லு மேல ஒரு சூப்பரான சிலை உருவாக்கிடணும். அதுக்காக அவர் என்ன பண்ணிடுவா, ஒரு ஸ்டோன் கொண்டு வருவா, அது மேல அப்படியே ஒரு லுக் விட்டுடுவா. முதல்ல நான் எங்க இருந்து இது ஸ்டார்ட் பண்ணிடணும் பிளான் பண்ணிடுவா. அந்த ராக்ல இருந்து எப்படி ஒரு மூர்த்தியை உருவாக்கிடலாம் இதை பத்தி யோசிச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவா. அவரோட விஷன்ல வந்து அவர் அந்த ஸ்டாச்சு ஃபோம் வந்து கல்லு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணிடுவோம். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதும் அவருக்கு அந்த கல்லு மேல இமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்காது. ஏன்னா அப்படி ஒரு இமோஷனல் அட்டாச்மெண்ட் இருந்தா அவருக்கு அந்த கல்லு மேல சிப் பண்றது வேலை பண்ண முடியாது. உங்களுக்கு உங்களையே இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு மாதிரி ஷேப் பண்ணி எடுக்கணும்னா, அதுக்காக முதல்ல நீங்க என்ன பண்ணிடணும், முதல்ல உட்கார்ந்து யோசிக்கீங்க. அதாவது இப்போ என்னுடைய நிலை என்ன, இப்போ நான் வாழக்கூடிய சிச்சுவேஷன் என்ன, அதுவும் ஸ்பெசிஃபை பண்ணி 4 காரியங்கள் வந்து நீங்க யோசிக்கணும். அதுதான் ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப் அண்ட் ஹாப்பினஸ். இதுல ஒவ்வொரு விஷயமும் நீங்க யோசிச்சு இதுக்கு மார்க் போட்டுடணும். என்னோட ஹெல்த் இப்போ ஓகே தானா, எனக்கு அவுட் ஆஃப் 10 எவ்வளவு மார்க் கொடுக்க முடியும், 10ல 4 தான் உங்களுக்கு கிடைக்கிறேன்னு வச்சுக்கோ, அப்போ எனக்கு ஏன் இந்த மாதிரி கம்மியான மார்க் கிடைக்கிறதுன்னு யோசிக்கணும். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆன்சர் கிடைச்சிடலாம். அதாவது என்னோட ஈட்டிங் ஹேபிட் சரியில்லை, நான் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல ஃபுட்டெல்லாம் சாப்பிடல, ஜங்க் ஃபுட் தான் சாப்பிட்டு இருக்கு, இந்த மாதிரியான ஆன்சர் தான் அதுக்கு இருக்கும்னா, இல்லைன்னா நீங்கள் ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணல, இந்த மாதிரியெல்லாம் ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ அதை இம்ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் நீங்கள் ரிலேஷன்ஷிப்போட கேள்வி கேளுங்க. அதே போல ஃபினான்ஷியல் கண்டிஷனை பற்றி கேள்வி கேளுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்கு 10ல எவ்வளவு மார்க் கிடைச்சிடும்னு யோசிக்கீங்க. என்னுடைய மார்க் ஏன் அவ்வளவு ஆயிடுச்சு அதை பற்றியும் யோசிக்கணும். இப்படியெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட நிலை ஏன் இப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு நீங்கள் இப்போ எங்கே நிற்குதுன்னு, இனிமே என்ன இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்குள்ள கொண்டு வரணும்னு தெரிஞ்சிடும். உங்களுடைய இப்ப இருக்கிற நிலை தெரிஞ்சா மட்டும்தான் இனிமே என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணும்னு தெரியும் இல்லையா. இதுதான் கோல் செட்டிங்கினுடைய முதல் ஸ்டெப். ஒரு கோல் செட் பண்ணணும்னா இந்த 2வது பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் தான். அதுதான் கிரியேட் எ விஷன் போர்டு. நீங்க இப்ப தெரிஞ்சிடுச்சு நீங்க இப்ப எங்க நிக்கிறதுன்னு, இனி இப்ப என்ன பண்ணணும்னா நீங்க எங்க எத்திடணும் அதை டிசைட் பண்ணுங்க. அதாவது நீங்க உங்க பத்தியான ஒரு விஷன் உருவாக்கிடணும். அதாவது நீங்க இப்ப அந்த மாதிரி இல்ல, ஆனா ஃபியூச்சர்ல நீங்க அந்த மாதிரி ஆயிடணும். அதனுடைய விஷன் கிரியேட் பண்ணிடணும். நீங்க வந்து உங்களை எந்த மாதிரி ஆக்க விரும்புறாங்க இதை மைண்ட்ல விஷன் பண்ணிடுங்க. அதுதான் உங்களுடைய ஐடியல் செல்ஃப்னு சொல்லும். அதை எப்படி இருக்கணும்னு நீங்க யோசிக்கீங்க. நீங்க எந்த மாதிரியான ஒரு ஆளா மாறதுக்கு விரும்புறாங்களோ அந்த ஆள் வந்து எந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும், அந்த ஆளுடைய ஃபுட் ஸ்டைல் என்ன இருக்கும், அந்த ஆளுடைய வீடு எப்படி இருக்கும், அந்த ஆளு வந்து எப்படி டாக்கிங் எல்லாம் பண்ணிடுவான், அவருடைய டைம் பாஸ் என்ன மாதிரி இருக்கும், அதாவது உங்களுடைய அந்த ஐடியல் செல்ஃப், அந்த ஃபியூச்சர் செல்ஃப் எப்படி எல்லாம் இதெல்லாம் பண்ணிடுவோம், இதை பற்றியான ஒரு விஷன் உருவாக்கிடுங்க. இந்த ஐடியா உங்களோட லைஃபே மாற்றிடுவோம். இதுக்கு தான் விஷன் போர்டுன்னு சொல்லிடும். உங்களுடைய அந்த ட்ரீம் லைஃபை பற்றியான பிக்சர்ஸ் எல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணிடுங்க. நீங்க ஒரு பாடி பில்டர் ஆகிறதுக்கு விரும்புறேன்னா உங்களுடைய அந்த ட்ரீம் பாடி எப்படி இருக்கணும் இதை பற்றியான ஒரு கார்ட்டூனாவது வரைக்குங்க. உங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் எப்படி இருக்கணும் இதை பற்றியான ஒரு பிக்சர் கலெக்ட் பண்ணுங்க. இல்லைன்னா அதை நீங்க வரைக்குங்க. இதை பற்றியான கருத்துக்கள் எழுதணும், இதை பற்றியான பிக்சர்ஸ் கலெக்ட் பண்ணணும். அப்போ என்ன ஆகுனா உங்களோட பிரெயினுக்கு நிறைய இன்புட் கிடைச்சிடும். அதாவது உங்களோட பிரெயினுக்கு நீங்க கிரியேட் பண்ண போற அந்த நியூ ரியாலிட்டி பற்றியான ஐடியாஸ் கிடைக்கணும். அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்றது. உங்களுடைய விஷன் கரெக்ட் இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே அடைய முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேரத்தை வீணாக்கிட கூடாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நேரத்தை உபயோகப்படுத்தி பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலி நம்ம டைம் தான் பணம். டைமை கரெக்டா யூஸ் பண்ணி எப்படி நம்ம பணம் ஏர்ன் பண்ணலாம், இதை பற்றி இருக்கிற பர்ஃபெக்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருந்தா
உங்க டைம் எல்லாமே உங்களுக்கு மணியா மாற்ற முடியும். இதுக்காக ஒரு புக் இருக்குங்க, ஹவு டு கன்வெர்ட் யுவர் டைம் இன்டு மணி. இந்த புக்கினுடைய ஒரு ஆடியோ புக் சம்மரி நான் குக்கு எஃப்எம்ல இருந்து கேட்டாங்க. அதுல இருந்து எனக்கு ரொம்ப ஐடியாஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. அதனாலதான் இந்த புக்கை பத்தி உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன். இந்த மாதிரி நிறைய புக்ஸ் குக்கு எஃப்எம்ல இருக்கு. நம்ம லைஃபை மாற்ற போற புக் சம்மரிஸ் அண்ட் ஒரிஜினல்ஸ் எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்கு. இந்த ஆடியோஸ்னுடைய எல்லாமே ஆக்சஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா ஒரு ஆஃபர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன். இந்த மந்த்ல குக்கு எஃப்எம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆஃபர் கொடுக்கறாங்க. 50% மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் டிஸ்கவுண்ட், 1 month 49 rupees மட்டும் தான் இருக்கும். அது உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க இந்த அக்ஷய் 50 அப்படின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணிடணும். அதனால உங்களுக்கு இந்த எக்கச்சக்கமான புக்ஸினுடைய ஆக்சஸ் அன்லிமிட்டடா கிடைச்சிடும். அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லும் பின் கமெண்ட்லும் குக்கு எஃப்எம்னுடைய டீடைல்ஸும் லிங்கும் கொடுத்துருக்கு. இப்போவே விசிட் பண்ணி பாருங்க. குக்கு எஃப்எம்னுடைய மெம்பர்ஷிப் எடுங்க. உங்க மனதுக்கு பிடிச்சது கேளுங்க. கம் பேக் டு த வீடியோ. மூணாவது விஷயம் தான் மேக் எ டெய்லி ருட்டீன். நம்ம லைஃப்ல கூட இந்த மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கும். அதாவது நம்ம லைஃப் ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் மாதிரி போயிட்டு இருக்கும். இம்ப்ரூவ்மெண்டே இல்லாம அங்கேயே சுத்திட்டு இருக்கும். மழை இருக்கும்போது ஒரு வெஹிக்கிள் வந்து எங்கேயாவது ஸ்டெக் ஆகி போயிடும் இல்லையா, அதனுடைய வீல் சுற்றிட்டே இருக்கும் ஆனால் வெஹிக்கிள் முன்னாடி போகாது. இந்த மாதிரி ஒரு நிலை லைஃப்லும் வந்துடும். நம்ம லைஃப்ல நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. இந்த மாதிரியான சிச்சுவேஷன் நம்ம லைஃப்லும் வந்துடும். இந்த சிச்சுவேஷன்ல இருந்து தப்பிக்கிறது ரொம்பவும் கஷ்டமான விஷயம் தான். இந்த சைக்கிளை நாம் எப்படி பிரேக் பண்ணிடுவோம்? இந்த சைக்கிள் பிரேக் பண்ணணும்னா நீங்க உங்களுக்கு ஒரு புது ருட்டீன் உருவாக்கிடணும். உங்க லைஃப்ல அமேசிங்கான சேஞ்சஸ் வரணும்னா உங்க லைஃப்ல கரெக்டான ஒரு ருட்டீன் செட் பண்ணிடணும். இங்க ருட்டீன்னு சொல்றது நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் மட்டும் கிடையாது, உங்களோட மென்டல் ருட்டீனும் இதுல வரணும். அதாவது உங்களோட பிசிக்கல் ருட்டீனோட கூட உங்களே பூஸ்ட் பண்றதுக்கு தேவையான மோட்டிவேட்டட் செல்ஃப் டாக் இதெல்லாம் அதுல வரணும். கண்ணாடியை பார்த்து செல்ஃப் டாக் பண்றது, மெடிடேஷன் பண்றது, இந்த மாதிரியானதெல்லாம் அதுல வேணும். காலையில எழுந்திரிச்சு நடக்குது, ஓடுது, ஜிம்மில் போகுது, ரீடிங் பண்றது, ரைட்டிங் பண்றது, இந்த மாதிரியான ஹேபிட் எல்லாம் அதுல இருக்கலாம். ஏதாவது ஒரு ப்ரொடக்டிவான ருட்டீன் எப்பவுமே கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும். இதுக்கு மேல நம்ம கவனம் வச்சிடணும். 4th பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் தான். யூ கான்ட் சேஞ்ச் who you were. The secret of change is to focus all your energy not on fighting the old but on building the new. And the old you அப்படின்றது ஒரு ரியாலிட்டி தான். அதே கூட ஃபைட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக புதிய உங்களை உருவாக்குறதுக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிடணும். நீங்க ஏதாவது ஒரு விஷயம் லைஃப்ல சேஞ்ச் பண்றதுக்கு பிளான் பண்ணிடும் போது உங்க மைண்ட்ல ஒரு டவுட் வரலாம். அதாவது நான் இதுல ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? அது ஏன்னா நிறைய வாட்டி ஃபெயில் ஆகிய ஒரு ஹிஸ்டரி உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க இந்த நாள் வரைக்கும் எப்படி இருந்தோமோ அதே 100% இன்னைக்கே சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்க எந்த மாதிரியான ஒரு விஷயம் பிராக்டிஸ் பண்ணும் போதோ உள்ள இந்த விஷன் கரெக்டா இருக்கணும். அதாவது எந்த விஷயமும் 100% உள்ளே இருந்து டெலீட் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நீங்க சின்ன வயதுல சைக்கிள் ஓட்டிருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் சோ மெனி இயர்ஸா நீங்க சைக்கிள் யூஸ் பண்ணல. ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு சைக்கிள் கிடைச்சிருச்சுன்னா உங்களால கொஞ்சம் முயற்சி பண்ணிடுச்சுன்னா போதும் சைக்கிள் ஓட்ட முடியும். அந்த சைக்கிள் ஓட்டுற பழக்கம் உங்க பிரெயினுக்குள்ள இருக்கு. நம்ம பிரெயினுக்குள்ள ஒரு வாட்டி ஏதாவது ஏறிடுச்சுன்னா அது கம்ப்ளீட்டா அங்க இருந்து போகாது. அது தேவை இருக்கும் போது அப்டேட் பண்ணி ரினியூ பண்ணி எடுக்கலாம். அதனால இம்பார்ட்டண்டா ஒரு காரியம் கவனம் வச்சுக்கணும், பேட் ஹேபிட்ஸ் ஏதாவது இந்த மாதிரி டெவலப் ஆகாத பாத்துக்கணும். ஏன்னா அது ஒரு வாட்டி டெவலப் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா அதை மாய்க்க முடியாது. உங்க லைஃப்ல நிறைய விஷயங்கள் வரும் இந்த மாதிரி. உங்க கோல்ஸ்ல இருந்து உங்களை விலக்கி சின்ன இன்ஸ்டன்ட் ப்ரெஷர்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம், உங்களை டைவர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வரும். ஆனா அந்த மாதிரியான டைமில் கூட நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்களுடைய ஃபியூச்சரை பற்றி நீங்க யோசிக்கணும். உங்க லைஃபுக்கு ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம் வேணும், ஒரு ஸ்ட்ராங் மென்டாலிட்டி உருவாக்கிடணும். நீங்க அந்த பழைய ஹேபிட்ல இருந்து விலகிறதுக்கு நிறைய முயற்சி பண்ண வேண்டாம், அது முடியவே முடியாது. நீங்க புது ஹேபிட்ஸ் எல்லாம் உருவாக்குறது மேல கவனம் வைக்கீங்க. நீங்க புது ஹேபிட்ஸ் உருவாக்கிடும் போது அந்த ஓல்டு ஹேபிட்ஸ் வந்து தனியா போயிடும். எப்படி நாம இந்த புது ஹேபிட்ஸ் உருவாக்கிடும்? அதுக்காக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கறேன். அதுதான் ஸ்மார்ட்டர் கோல். அதாவது நீங்க ட்ரெடிஷனல் கோல்ஸுக்கு பின்னாடி போகாம ஸ்மார்ட்டர் கோல் செட் பண்ணிடணும். இந்த ட்ரெடிஷனல் கோல் என்ன? அகாடமிக்கல் எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கப்புறம் பிஎஸ்சி எழுதணும், அதுல இருந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிடணும். இந்த மாதிரியான ஒரு ட்ரெடிஷனல் கோல் தான் இருக்கும் இல்லையா. ஆனா இந்த மாதிரி எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிற அந்த கோல்ஸ் நீங்களும் செட் பண்ணாம உங்களோட ஸ்கில்லை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம், உங்களோட பேஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரியான ஜாப்ல எல்லாம் போகக்கூடிய புது மென்டாலிட்டி நீங்க உருவாக்கிடணும். அதுக்காக மாடர்ன் ஸ்கில்லை பற்றி, மாடர்ன் கரியர் ஆப்ஷன்ஸ் பற்றி எல்லாம் நீங்க ஸ்டடி பண்ணிட்டு இருக்கணும், யோசிச்சுட்டு இருக்கணும். மாடர்ன் லெவல்ல திங்க் பண்றதுக்கு, மாடர்ன் லெவல்ல மணி ஏர்ன் பண்றதுக்கு எல்லாமே நம்ம ஸ்டடி பண்ணிடணும். அந்த மாதிரியான கரியர்ஸ்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி எப்பவுமே தேடிட்டு இருக்கணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸ்மார்ட்டர் அப்படின்னா என்ன? அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்லி கொடுக்குறேன். ஸ்மார்ட்டர்னுடைய எஸ் அப்படின்ற ஆல்பபெட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்பெசிபிக். ஒரு சில ஸ்டடிஸ்ல எல்லாம் சொல்றது என்ன தெரியுமா,
எல்லாருமே வந்து நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்துடுவான். ஆனா ஒரு பிக் பெர்சன்டேஜ் பீப்புள் வந்து அதுல ஃபெயில் ஆயிடும். ஏன் இந்த மாதிரியான நியூ இயர் ரெசல்யூஷன் கூட ஃபெயில் ஆகுது? அந்த ரெசல்யூஷன் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கணும். அது இல்லாதனாலதான் இது ஃபெயில் ஆகுது. ஸ்பெசிபிக் இல்லாத பண்ணக்கூடிய எல்லா கோல்ஸும் ஃபெயில் ஆயிடும். ஒரு பெர்சன் என்ன நினைச்சேன்னா, இந்த இயர்ல வந்து எனக்கு வெயிட் லாஸ் பண்ணிடணும் இந்த மாதிரி யோசிச்சோம். வேறொரு ஆள் வந்து எனக்கு நிறைய பணம் வேணும்னு யோசிச்சோம். இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து எந்த விதமான வேல்யூ இல்லாத வேர்டு தான். ஏன்னா இது ஃபோக்கஸ்டான வேர்ட்ஸ் கிடையாது. நீங்க இந்த மாதிரியான பிளாட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எந்த கோலும் செட் பண்ண கூடாது. இந்த வேர்ட்ஸ்க்கு எந்த மாதிரியான டெப்த் இல்ல, அதனால உங்களுக்கு மோட்டிவேஷனே கிடைக்காது. அது ஏன்னா உங்க மைண்டுக்கு அந்த விஷயம் ரொம்ப ஸ்பெசிபிக்கா கிளியர் ஆகல. அதனால இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க கோலை வந்து ஸ்பெசிபிக் பண்ணணும். ஸ்மார்ட்டர் அப்படிங்கற வேர்ட்ல M ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மெஷரபிள். நம்ம பிரெயின் எதை நம்பிடுவோம் தெரியுமா? மெஷரபிளா இருக்கிறத மட்டும்தான் பிரெயின் நம்பிடுவோம். எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு கம்பெனிஸ்ல இல்லைன்னா கவர்மெண்ட்ல எல்லாம் வேலை பண்ணிடணும் இந்த மாதிரியான ஒரு நார்மல் மைண்ட் செட்ல ஏன் இருக்கிற தெரியுமா? ஒரு பிசினஸ் மேன் ஆகுறதுக்கு எல்லாருமே பயந்துடுவான். அது ஏன் தெரியுமா? அது ஏன்னா இந்த ஜோபில் எல்லாம் வந்து நீங்க முதல்ல இதை படிச்சிடணும், அதுக்கப்புறம் அதே படிச்சிடணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான இன்டர்வியூ அட்டன் பண்ணிடணும், இந்த மாதிரியான கரெக்டான ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இந்த வழியை போயிட்டே இருந்தா அந்த ஜோபில் எத்திடும், அந்த மாதிரி கரெக்டான ஒரு வே இருக்கு. ஆனா செல்ஃபா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடும் போது அந்த மாதிரி வே யாருமே உருவாக்கி வைக்கல. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம மேலதான் இருக்கு. அதாவது ஒரு ஜோபில் வந்து நம்ம லைஃப் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஒரு மெஷர்மெண்ட் மைண்டுக்கு கரெக்டா கிடைச்சிடும். ஆனா ஒரு என்டர்பிரனர்ஷிப்ல அந்த மாதிரியான கரெக்டான ஐடியா நமக்குள்ள இருக்காது. அதனால நம்ம மைண்டுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் யோசிக்கிறதே பயம்தான். ஸ்மார்ட்டர் அந்த வேர்டுல ஏ ஸ்டாண்ட் ஃபார் ஆக்ஷனபிள். பல பேரும் வந்து கோல் செட் பண்ணும்போது அதுல ஒரு ராங் திங் என்ன இருக்கு தெரியுமா? அது ஆக்ஷனபிளா இருக்காது. ஏன்னா அது பிளான் பண்றதுக்கு மட்டும்தான் முடியும், அதுல ஆக்ஷன் பண்றதுக்கு எதுவுமே இருக்காது. உதாரணத்துக்கு, நான் என்னுடைய ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்க போகுது, இதுதான் பிளான், ஸ்ட்ராங் ஆக்கிடுவா, இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா என்ன பண்ண போகுது அது அதுல கிளியர் இல்ல. நான் என்ன ஆக்ஷன்ஸ் பண்ண போறேன் அதை பற்றியான கரெக்டான விஷன் இல்ல இந்த வீடுல. இந்த மாதிரி கரெக்டான ஆக்ஷன் பிளான் இல்லைன்னா அந்த கோல் வர்க் பண்ண மாட்டேன். ஸ்மார்ட்னுடைய அந்த ஆர் அப்படின்ற வேர்டு ரிஸ்கி என்ற வேர்டை தான் ஸ்டாண்ட் பண்றது. ஒரு சில பேரெல்லாம் வந்து சீக்கிரமா அடைய முடியற கோல் தான் செட் பண்ணிடும். ஆனா ஒரு சிலருக்கெல்லாம் கோல் வந்து அந்த மாதிரி ரிஸ்கியா தான் இருக்கும், அது சீக்கிரமா அச்சீவ் பண்ண முடியாது. இந்த மாதிரியான ரிஸ்கி கோல் இருக்குன்னா அதுக்காக உங்கள் மைண்டை ட்ரெயின் பண்ணிடணும். ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரிஸ்கியா மாறுது, ஏன்னா நீங்க கரெக்டான வேயில முயற்சி பண்ணாததுனாலதான். உங்க கோல் வந்து ரொம்ப சேலஞ்சிங் கோலா இருக்குன்னா உங்களுடைய ப்ரோக்ரஸ் வந்து சீக்கிரமாயிடும். ஸ்மார்ட்டனுடைய டி அப்படின்ற வேட ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டைம் கீ. எல்லாருமே கோல் செட் பண்ணிடும் போது ஒரு டெட்லைன் எல்லாம் போட்டுடுவோம். ஆனா அந்த டைம் பீரியட் இருக்கு இல்லையா, உதாரணத்துக்கு ஒரு 6 மந்த்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஆனா இந்த 6 மந்த்ல ஒவ்வொரு டேலும் நான் என்ன பண்ண போறேன் இதை பற்றியான ஒரு டைம் கீ இருக்காது. இந்த காரணத்தால கரெக்டான ஒரு ஆக்ஷன் பிளான் இருக்காது. அதனால அந்த கோல் அடைய வேண்டிய அந்த லாஸ்ட் டைம் ஆகும்போது ஹரிபெரி ஆயிடும். அப்பதான் என்னுடைய கோல் எல்லாம் ஃப்ளோப்பா போயிருக்கு, நான் இதுக்காக எதுவுமே பண்ணல, இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சிடும். ஒரு டெட்லைன் போடும் போது அந்த டெட்லைன் வரைக்கும் ஒவ்வொரு டேயிலும் நான் என்ன பண்ண போறேன் இதையும் ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸ்மார்ட்டர்னுடைய அந்த இ அப்படின்ற வேர்டு ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்ஸைட்டிங். அதாவது உங்களுடைய அந்த கோல் வந்து உங்களை எப்பவுமே எக்ஸைட்டிங்கா வச்சிடணும். நீங்க அந்த கோலை பத்தி எப்பவுமே யோசிக்கணும், அதை விஷம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் உங்க மைண்ட்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டை எப்பவுமே மெயின்டைன் பண்ண முடியணும். இந்த எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு இல்லைன்னா கோல் செட் பண்ணக்கூடிய அந்த டேயில இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து முன்னாடி போகும்போது இருக்காது. அதனால ஒவ்வொரு டேயிலும் நீங்க உங்களுடைய கோலை பற்றி ஒரு வாட்டி கூட யோசிச்சிடணும், விஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் எக்ஸைட்மெண்ட் வேணும். லாஸ்ட் வந்து ஸ்மார்ட்டனுடைய ஆர் அப்படின்ற வேர்டு, இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெலவென்ட். அதாவது ஒரு கோல் செட் பண்ணி அதை அடையிறதுக்கு நீங்க போயிட்டு இருக்குன்னா அதுக்கு ரெலவெண்டான விஷயங்கள் மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிடணும். உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் உங்க லைஃப்ல வந்துடும், ஆனா அதுக்கு பின்னாடி போக கூடாது. நீங்களே செய்ய வேண்டாத நிறைய விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் நீங்க அவுட் சோர்ஸ் பண்ணிடணும். அது மட்டும் இல்ல, உங்க டைம் வந்து வேஸ்டா போக கூடாது. நீங்கள் செய்தாதான் சரியாயிடும் அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் நீங்க செய்திடணும். உங்களோட டைம் வேஸ்ட் ஆகக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து விலகி ரொம்ப ஃபோக்கஸ்டா வர்க் பண்றதுக்கு நீங்க உங்களுக்கே ட்ரெயின் கொடுக்கறேன்னா உங்களுக்கு உங்களோட கோலை அடைய முடியும். ஒரு விஷயத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அது நான் செய்திடணுமா, நான் ஒரு டேயில எவ்வளவு டைம் அது செய்திடணும், இந்த மாதிரி உங்களோட டைம் எனர்ஜி இதெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிடுச்சுன்னா இனிமே நீங்க செட் பண்ண போற அந்த கோல் உங்களால அடைய முடியும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. நீங்க ஒரு கோல் செட் பண்ணும்போது இதெல்லாம் ஃபாலோ பண்ணிடுங்க, அந்த மாதிரி போறேன்னா உங்களுக்கு உங்களோட கோல் அச்சீவ் பண்ண முடியும். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.